சுவாமி, என்னது அபசகுணம் மாதிரி இருக்கு? இதனால பிரச்சனை எதுவும் இல்லையே? பிரச்சனை இல்லைன்னு நாம சொல்லிட முடியாது. நான் இதை என் வாயால சொல்லக்கூடாது, ஆனா நான் போன எந்த இடத்துலயும் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. இது ஒரு வகையில அபசகுணம் ஆயிடுத்தோன்னு தோன்றது. வேணா ஒண்ணு பண்ணலாம், கல்யாணத்துக்கு முன்னறிவிப்பா தான் நாம இந்த பந்தக்கால் நிகழ்ச்சியை பண்றோம். வேணும்னா கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு யோசிப்போமே. என்ன சொல்ல வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்குது, இந்த நேரத்துல நீ இப்படி அநாகரிகமா நடந்துட்டு இருக்க. சுவேதா, ரொம்ப தப்பு சாமி, மன்னிச்சிருங்க. ஏதோ தெரியாம பேசல. மாமா, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு யாரு பேசினாலும் அவங்க மேல வர கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சுவேதா, இப்ப அவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு? கல்யாணம் நடக்காதுன்னா சொல்றாரு, கொஞ்சம் தள்ளி வைக்கலாம்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு ஆவேசம். உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல மாமா, நான் அப்படி நடந்துக்கிற ஆளா? ஆனா எத்தனை தடவை மாமா இந்த விஷயத்துல நான் எத்தனை தடவை கஷ்டப்படுறது. நான் ஒரு ராசி இல்லாதவ கல்யாணம் நடக்காதுன்னு கேட்டு கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. இதோ பாருங்கம்மா, நீங்க இப்படி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. நான் சொன்னா சொன்னதுதான், கல்யாணத்தை தள்ளி வைக்கிறது தான் என் மனசுக்கு நல்லதுன்னு படுது. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். பாருங்க, சொல்லிட்டீங்கல்ல, உங்களை விட நல்லா ஈரா கூட்டிட்டு வந்து நாங்க பூஜை பண்ணி மறுபடியும் பந்த கலை நட்டுக்கிறோம். நீங்க கிளம்புற வழிய பாருங்க. காசு கொடுத்தா எல்லாமே பண்ணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடைப்பாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல, இதெல்லாம் ரொம்ப தவறுமா. எல்லாமே உங்க மனசுக்கு ஏத்தபடிதான் நடக்கும். இத பத்தி எல்லாம் நீங்க இப்ப எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? அதான் வந்த வேலைக்கு காசு வாங்கிட்டீங்களே, அப்புறம் என்ன? கிளம்புங்க. ஸ்வேதா, என்ன ஸ்வேதா இது? கோவம் வந்ததுன்னா வயசு வித்தியாசம் பார்க்க யார வேணா என்ன பேசுவியா? தயவு செய்து கொஞ்சம் சுமாரு சாமி. ஏதோ தெரியாம பேசிட்டா தயவு செய்து தப்பாடுத்துக்க, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, விடுங்க தம்பி. நானும் ஆரம்பத்துல இருந்து கவனிச்சுட்டுதான் இருந்தேன். இந்த பொண்ணு வேண்டாம் விருப்பாதான் இந்த நிகழ்ச்சியில கலந்துண்டா. பூஜை நடக்கிற இடத்துக்கு செருப்பு காலோட வருது, இதெல்லாம் மகா தப்பு. மன்னிச்சிருங்க சாமி, அது அது தெரியாம பண்ணிட்டா. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பரவாயில்ல தம்பி, கொஞ்சம் இப்படி வரீங்களா? எதுவா இருந்தாலும் இங்கே பேசுங்க. ஏதோ பேசணும் சொன்னாரு, எதுக்கு? நீ கொஞ்சம் அமைதியா ரே. சாரி. நீங்க வாங்க சார். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு வாழ்க்கை துணையா வந்தா உங்க குடும்பமே குலநாசம் ஆயிடும் தம்பி. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இந்த பொண்ணு உங்களுக்கு வேண்டாம் தம்பி. சரிங்க தம்பி, நான் கிளம்புறேன். அவங்க கிட்ட நான் இப்படி பேசினேன்னு எதுவும் நீங்க சொல்லிக்க வேண்டாம். இல்ல இல்ல சாமி, நீ வாங்க. சந்தோஷம். என்ன சித்தி இப்படி ஆயிடுச்சு? அண்ணி, நாங்களா எதுவுமே பண்ணல அண்ணி, இதெல்லாம் தானா நடந்துச்சு. இங்க என்ன நடந்ததுன்னு நீங்க பாத்துட்டு தானே இருந்தீங்க? அண்ணி சிரிக்கிறாங்க. சித்தி சிரிச்சிட்டாங்கல்ல, இனிமே சூப்பர் தான்.
மாமா ஒரு நிமிஷம். என்ன ஸ்வேதா? அந்த புரோகிதர் என்ன மாமா சொன்னாரு? ஸ்வேதா, இது நம்ம கொஞ்சம் தனியா பேசுவோம். வா. சொல்லுங்க மாமா. இல்ல ஸ்வேதா, இது நம்ம தனியா பேசுவோம்னா கேளு. வா மாமா. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் அந்த புரோகிதர் என்ன சொன்னாருன்னு. பிளீஸ் சொல்லுங்க. அப்படியா? சொல்லணுமா? சொல்ற. இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வேணான்னு சொன்னார். இந்த பொண்ணு இந்த குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னார். மருது, உடனே போய் அவரை கூட்டிட்டு வாங்க. இப்படி ஒரு துரோகத்தை அந்த புரோகிதர் பண்ணிட்டு போலாமா? அவருங்க பூஜை பண்ணதானே வந்தாரு. வீட்டுல உள்ளவங்களை பத்தி தப்பா பேசலாமா? அது தப்பு இல்லையா மாமா? மருது, நீங்க போய் அவரை கூட்டிட்டு வாங்க, என்னன்னு கேப்போம். டேய் மருது. என்ன ஸ்வேதா, என்ன பேசிட்டு இருக்க? இப்பதான் எல்லாருக்கும் முன்னாடியும் இப்படி அநாகரிகமா நடந்து கூட உனக்கு நான் புத்திமதி சொன்னேன். மறுபடியும் அதே தப்பா பண்ணிட்டு இருக்க. பாருமா, கொஞ்சம் பொறுமை வேணும். பொண்ணுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். எல்லாத்துக்கும் கோபப்பட முடியாது. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. எது பண்றதுனாலும் இது ரொம்ப தப்பா இருக்கு ஸ்வேதா. எதை பண்றதா இருந்தாலும் நீ எதுவா இருந்தாலும் யோசிச்சதுக்கு அப்புறம் நீ பண்ண. என்ன மாமா யோசிக்காம பண்ண? நான் பண்றதெல்லாம் கரெக்ட் தான். இதுதான் நீ பண்றதெல்லாம் கரெக்ட், நீ பேசுறதெல்லாம் கரெக்ட். என்ன உன் மனசுக்குள்ள இருக்கு தெரியுமா? அந்த எண்ணம் தான் உன்ன மேலும் 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 தப்பு பண்ண வைக்குது. முக்கியமான விஷயம் நடந்துட்டு தேடி வருமா? தப்ப நீ பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன போய் அந்த வெண்ணிலா மாதிரி இருக்க சொல்றீங்களா? அதுவும் இந்த விஷயத்தை இவ்வளவு நாளா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதுக்காக மறைச்சுக்கிட்டு இருந்தீங்க? மனசுக்குள்ள? ஆமா ஆமா, இது எல்லாமே மனசுக்குள்ள இருந்துச்சு. இது எப்படி வெளியே சொல்றா? புழுங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு எல்லாமே அது வெளியே வந்துருச்சு. அவ்வளவுதான். வந்த கால் உடஞ்சு வந்த பெரியவர் என்ன சொன்னாரு? வயசுல பெரியவர் சொல்றாரு அது என்னன்னு காதல வாங்கிக்காம அவர் கூட சண்டை போடணும், அவரை கத்தணும்ன்ற அதே நோக்கத்துல இருந்தா அப்புறம் எப்படி? எவ்வளவு பெரியவர் அவரு? சாஸ்திரம் படிச்சவங்க வாயில சாபத்தை வாங்கிக்காது ஸ்வேதா. சரி, நான் இப்ப சொல்லிடுறேன். நாளைக்கு ஒரு நாள் பாருங்க, இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நானே பண்றேன். என்ன சொல்ற? அதை நீ எப்படி புரிஞ்சுக்க? இதுதான் பிரச்சனையே.
உனக்கு புரியாத நீ விட்டுரு. இல்ல மாமா, நாளைக்கு முழுக்க நான் தான் இந்த வீட்டுல வேலை எல்லாத்தையும் பாப்பேன். அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் நான் யாரு, அந்த வெண்ணிலா யாரு. மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு அவ்வளவு அக்கறையாடி? நீ மட்டும் காலையில இருந்து மாஞ்சு மாஞ்சு எல்லா வேலையும் செய்யறியா? நான் எதுவுமே செய்யலன்னு மாமா இப்பதான் சொல்லிட்டு போறாருமா? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா, நான் வழக்கமா செய்யற மாதிரி தான் எல்லா வேலையும் பார்த்தேன். இது வழக்கமா செய்யற மாதிரி இல்ல, நீ வேணும்னே பண்ணிருக்க, அதான் இப்ப என் பிரச்சனையே. இங்க பாரு, நாளையில இருந்து இந்த வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். நீ என்ன பெரிய மகாராணின்னு நினைச்சிட்டு இருக்கியா? மகாராணின்னு நினைச்சிட்டு இருந்தா நான் ஏன்கா வீட்டு வேலை எல்லாம் செய்யணும்? அப்படியெல்லாம் இல்லக்கா. பேசு பேசு, கூட கூட பேசிட்டு இருக்க திமிராடி. நாளையில இருந்து இந்த வீட்டு வேலை அத்தனையும் நான் தான் பாப்பேன். எதையும் தொடக்கூடாது, புரிஞ்சுதா? இல்லக்கா, நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை நான் விரதொறந்து சமைச்சு சாமி கும்பிட்டாதான் உங்களுக்கும் மாமாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கும். அதுக்காக தான் சொல்றேன், நான் சொன்னா கொஞ்சம் கேளுங்கக்கா. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் செய்யறேன். நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமையா? அப்போ நீ வந்து விரத வருது சமைச்சு சாமி கும்பிட்டாதா சாமி வந்து இறங்கி எங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பாரா? அப்படி ஒரு தேவை எனக்கு இல்லவே இல்லை. நாளைக்கு நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். நானே என் கையால சமைச்சு நாளைக்கு மாமாவுக்கு பரிமாறுறேன். நீ ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும்தான் பாக்கணும், சரியா? நாளைக்கு காலையில நீ எதையாவது தொட்ட அப்புறம் மரியாதை கெட்டும் ஜாக்கிரதை. சரிக்கா, நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அத நான் எதுக்கு பண்ணணும்? நான் எதுவும் பண்ண மாட்டேங்கா. ஸ்வேதா வேலை நாளைக்கு இவ்வளவு வேலை செய்ய முடியுமா? சர்வன்ஸ், நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. நாளைக்கு இந்த வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன், புரியுதா? சரிம்மா. சரிம்மா. மேடம், உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? ஏய் கிளம்பிடி. என்னது, நாளைக்கு எல்லா வேலையும் ஸ்வேதா ஆண்டியே பண்ண போறேன்னு சொல்றாங்க, இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னா எனக்கு தெரியாது. ஆனா ருத்ரா ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நாளைக்கு நமக்கு பயங்கர ஜாலியா வேடிக்கை பாக்குறதுக்கு நிறைய விஷயம் நடக்க போகுது. காத்துட்டு இருக்கு. நாளைக்கு ஆடி வெள்ளியம், வேலை எல்லாத்தையும் அவளே செய்யணுமா? நான் விட்டுருவேனா? செஞ்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் தெரியும் இந்த ஸ்வேதா யார். ஸ்வேதா, வெண்ணிலா இந்த வீட்டுல எவ்வளவு வேலை செய்யற தெரியுமா? எல்லா வேலையும் அவளே இழுத்து போட்டு செய்யறா. வாசல கூட்டி பெருக்கிறா, கோலம் போடுறா, சமைக்கிறா,
துணி துவைக்கிறா. அத விடு, முதல்ல இந்த வேலையெல்லாம் உனக்கு செய்ய தெரியுமா? இத பாரு, தெரியுதோ தெரியலையோ, முதல்ல மாமா கிட்ட சொன்ன வார்த்தைய நான் காப்பாத்தணும். அத செஞ்சே தீர்வேனா, எனக்கு வேற வழியே இல்ல. முன் வச்ச கால பின் வைக்க இது ஸ்வேதாக்கு பழக்கமே இல்ல. எதுக்கோ ஒரு தடவை நல்லா யோசி ஸ்வேதா, உனக்கு முடியலன்னு தோணுச்சுன்னு வை, நீ பேசின விஷயத்த வாபஸ் வாங்கிக்கலாம். ஏன் ஸ்வேதா அப்படி பாக்குற? இத பாரு, கூட இருந்து குளிப்படைக்கணும்னு நினைக்கிறியா? இந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட வேகாது. நான் காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சே தீருவேன். இதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் உங்க வேலை என்ன தெரியுமா? காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு என்ன எழுப்பணும். அப்படி நான் எந்திரிக்கலன்னு வைங்க, தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்தி எழுப்பணும். புரியுதா? புரியுது ஸ்வேதா. தனியா படுத்து காலையில நேரத்துக்கு எந்திரிக்கலனா வீட்டு வேலை எல்லாம் எப்படி பாக்குறது? அதனாலதான் உங்களோட தூங்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க பாருங்கடி, மறந்துட கூடாது, நான் சொன்ன போட்டியில ஜெயிச்சே ஆகணும். கரெக்டா 5 மணிக்கு எழுப்பி விடுறீங்க, நான் சொன்ன மாதிரி அலாரம் வச்சுக்கோங்க. சரி சரி. பாட்டி சொல்லிருக்காங்க நம்ம தூங்கும் போது குரங்க நினைச்சா தூக்கமே வராதான். அத ஏண்டி இப்ப சொன்ன? இப்ப நீ சொன்னதுனாலதான் எனக்கு இப்போ குரங்கு ஞாபகமே வருது. அப்ப எனக்கு தூக்கம் வராதா? அதெல்லாம் வரும், ஆனா குரங்க நினைக்காம இரு, தூக்கம் தன்னால வரும். ஹே, நீங்க மட்டும் எப்படி இப்படி தூங்குறீங்க? ஏன்னா நாங்க யாருமே குரங்க நினைக்கல. ஏன்னா நீங்களே குரங்குங்க தான். நீங்க எதுக்காக குரங்க நினைக்க போறீங்க? ஒரு மணிக்கு அலாரம் வச்ச உனக்கு அறிவே இல்லையா? இல்ல ஸ்வேதா, நீ அலாரம் அடிச்சா கரெக்டா எந்திரிக்கிறியான்னு செக் பண்ண. அப்படியா? அதுவும் இல்லாம இப்ப செல்போன் எல்லாம் கரெக்டா அடிக்குதான்னு தெரிய மாட்டேதுரி, அதனாலதான் செக் பண்ண. குன்றுவன் பாத்துக்க, ஏற்கனவே குரங்கு கதைய சொல்லி தூங்க விடாம பண்ணிட்டீங்க, இப்ப எதுக்குடி 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியதுக்கு யாராவது 1 மணிக்கு அலாரம் வைப்பாங்களா? ஒழுங்கா கரெக்டான டைம்க்கு எழுப்பி விடு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது.